குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 26/1/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:58 திதி இன்று முழுவதும் பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 11:07 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாம யோகம் காலை 7:33 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் பிற்பகல் 12:46 வரை பாலவ கரணம், பின்பு கவலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:34 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30-10:30 வரை, மாலை 4:30-5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30-12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3:00-4:30 வரை. குளிகை காலை 7:30-9:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் 12:30-1:30 வரை, மாலை 6:30-7:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் மூலம் பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் குடியரசு தின நாள். நம் நாட்டுக்கு குடியரசு வந்த ஒரு நாள் இன்றைய தினம், அரசு விடுமுறை. இன்னைக்கு வாஸ்து நாள் கூட, இன்னைக்கு மேல் நோக்கு நாள் வாஸ்து நாள். வாஸ்து நாள்னா என்ன? வாஸ்து நாள் என்பது நம்ம வீடு கட்டுவதற்கு நல்ல நாள் பார்த்து வாஸ்து செய்வோம் இல்லையா, அந்த நாள் தான் இன்றைய நாள். இன்னைக்கு வாஸ்து நாள், சுபமான ஒரு நாள். இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறவங்க இன்றைய நாள் ஆரம்பிக்கலாம், மிக நன்மையான ஒரு நாள். அதே போல இன்னைக்கு வாஸ்து நாள் எத்தனை மணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 8:00 பகல் 10:28 இந்த வாஸ்து செய்தால் நன்மையாக இருக்கும். அதுக்கு மேல வந்து மிருத்யு வந்துடும். அதனால இந்த டைமுக்கு வாஸ்து செய்யுங்க. சரி, இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரிய பகவான், கும்பத்தில் சனி பகவான், மாந்தி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கர பகவானும் புத பகவானும் அங்காரக பகவான். இன்றைக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படின்றதுனால மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. எல்லோர் வீட்டிலும் மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு செய்தால் மிக சிறப்பு. துர்கைக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கடன் தீரணும், நோய் தீரணும், குடும்பத்தில் ஒற்றுமை வரணும் அப்படின்னா ராகுகால நேரத்துல துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு கடன் தொல்லை தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். சரி, இன்னைக்கு நான் கரிநாளை பத்தி சொல்ல போறேன். இப்போ நம்ம தினந்தோறும் பஞ்சாங்கம் பார்க்கறதுல சில நாட்கள்லாம் கரிநாள்னு வரும். கரிநாள்னு வரும்போது நம்ம எந்த விதமான சுப நிகழ்வும் நடத்த மாட்டோம். ஆனா நமக்கு வந்து எந்த வேலை திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, இப்போ ஒரு கடனே வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, இப்போ நம்ம கடன் வாங்கிட்டோம் அடைக்கவே முடியல அப்படின்னா, கரிநாள் இன்னைக்கு நீங்க கடன் அடைச்சால் நிச்சயமாக மீண்டும் உங்களுக்கு கடன் வராது. இது செஞ்சு பாருங்க கரிநாள்ல. ஏன்னா கரிநாள் வந்து கெட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம், ஏன்னா செஞ்சா அது வந்து நல்ல விஷயங்கள் திரும்ப நடக்காது அப்படின்றதுக்காக. ஆனா அதே நீங்க கடன் அடைங்க, கண்டிப்பாக திரும்ப உங்களுக்கு கடன் வராது கரிநாள் என்று. எந்த நாளாக இருந்தாலும் சரி, அது செய்யுங்க. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவளுதல், நடக்க முடியாமை,
படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும் செய்வினை ஏவல் பிரச்சினை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சினை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் பொறுமை தேவை. உறவினர்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. சகோதரர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி உடல்ல வந்து அப்பப்போ அசதி சோர்வு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்னைக்கு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவிடையே நல்ல புரிதலும் இருக்கணும். மனைவின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்துல தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. அதிசயிசை தெற்கு திசை அதிசயன் எட்டாமின் அஸ்வநிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவை. பரணி நட்சத்திர பெரியோர்களின் ஆதரவு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்கள் மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கின்ற ஒரு நாள். திட்டமிட்ட வேலையை செய்து முடிப்பீங்க. மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான தேடெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்துல தன வரவும் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். செலவும் இருக்கும். ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இன்னைக்கு உங்க செயல்பாடு இருக்கட்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட இயன் ஏழாமின் அதிர்ஷ்டன்ற பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது நீங்க ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அது சாதகமா அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மன தெளிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். தடைப்பட்ட சில தன வரவுலாம் அலைச்சல்களுக்கு பின்பு அந்த தன வரவுலாம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும். உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவை. எந்த ஒரு செயலையும் தந்திரமா அந்த சில செயல்களால உங்களுக்கு வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் இன்றைய தினம் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பொறுமை நிதானம் எல்லாம் இன்னைக்கு தேவை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடல்ல இருந்து வந்த சோர்வு அசதி இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். மற்றவர்களின் குறைகளை கனிவாக சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆனா நிதானமா அதை வந்து சுட்டி காட்டினீங்கன்னா உங்களுக்கு நன்மை. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவினர்கள் வழியில ஆதரவின்மை உண்டாகும். வாடிக்கையாளரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். புதிய முயற்சிகள்ல அலைச்சல்கள்லாம் உண்டாகும். இன்றைய நாள் உடல் சோர்வு அசதி எல்லாம் விலகி சுறுசுறுப்போட இயங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் விட்டு கொடுத்தல் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அமையும். அதிசயிசை வடக்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் உங்களோட இருப்பவர்கள் அதாவது நெருக்கமானவர்கள் அவர்களிடம் தேவையற்ற ஒரு பேச்சோ ஒரு விவாதங்களோ நீங்க
செய்யாதீங்க. அதனால உங்களுக்கு தேவையற்ற வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட அதனால கவனமா இருங்க. பிள்ளைகள் ஆர்வத்தில் கவனம் தேவை. இறை வழிபாட்டில் ஈடுபாடு இன்றைய தினம் உண்டாகும். செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். பிறமொழி பேசும் மக்களால் புதிய அனுபவம் ஏற்படும். பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். திடீர் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் பரிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசயசை கிழக்கு திசை அதிசய எண் மூன்றாம் எண் அதிச நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஈடுபாடோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு பாசம், பண்பு, அன்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி லாபங்களும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். கால்நடை பணிகள்ல கவனம் தேவை. பெற்றோர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த சிந்தனை உண்டாகும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். பாசத்தோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு, குடும்பத்திலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்கார் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவளுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும் செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். உழைப்பிற்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும். கலை சார்ந்த பணிகளில் பொறுமை தேவை. உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். வீட்டின் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்வீங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னல்கள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் தேவை. உத்தியோகத்துல பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் ஏழாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு மிக அதிகமாக கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு சமூக சேவை, இந்த சமூக பணி செய்கிற பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். எதிலும் ஒரு நிதானம் இருக்கணும். பேச்சில் நிதானம் இருக்கணும். பிறமொழி பேசும் மக்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்க உங்கள் மீது. ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல நிதானம் தேவை. மற்றவர்களை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் அளவுடன் இருக்க வேண்டியது அவசியம். உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. இன்றைய நாள் விவேகத்தோடு செயல்படுங்கள்.
வேகத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சுகமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. கணவன் மனையிடையே நல்ல புரிதல் இருக்கும். புதிய வேலை சார்ந்த வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 5 எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். சந்தோஷம் இன்னைக்கு கூடும். தன வரவு இன்னைக்கு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். தொழில் ரீதியான சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். பண வரவு மதியமாக இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு பக்தி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு முயற்சியில புதிய அனுபவம் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை மேம்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் லாபம் மத்தியமாக இருக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபாடு உண்டாகின்ற ஒரு நாள். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். இன்றைய நாள் மறதி குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கின்றது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உத்தியோகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவளுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும் செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.